சின்ன வயசில் எனக்கு பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவேன். அப்போ தான் என் அக்காவோட ஃப்ரெண்டு பேச்சு போட்டில் ப்ரைஸ் வாங்குறத பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது எனக்குள்ளேயும் ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளாலையும் பேச முடியும், நம்மளாலையும் ப்ரைஸ் வாங்க முடியும்னு சொல்லிவிட்டு. அப்போ நாங்கள் நினச்சேன், அப்போ நாங்கள் யோசிச்சது தான் இன்றைக்கி நான் ஒரு மேடை பேச்சாளனாகவும் ஒரு எழுத்தாளனாகவும் ஆக்கியிருக்கு. எங்களோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு பறவை மாதிரி தான். காலையில் கூட்டை விட்டு வெளில போயிட்டு குடும்பத்துக்காக ஏற தேடிட்டு திருப்பி வந்து அந்த கூட்டுக்குள்ளே அடையிறது தான் எங்களோட வாழ்க்கை. என்னோடய பேர் மனுநிதி சோழன். நான் திருவாரூர் மாவட்டம். என்னோடய வயசு வந்து 26 வயசாக இருக்கும். நான் 22 வயசில் சிங்கப்பூர் வந்தேன். இப்போ இங்கே 4 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் வேலை பார்க்குறேன். அப்பா அம்மா டக்கா. அப்பா வந்து எக்ஸ் ஆர்மி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபஸ்ட் அக்கா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக போயிட்டுருக்காங்க. செகண்ட் அக்கா வந்து அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அது பேசும், டெய்லி பேசுகிறதுனால கொஞ்சம் மனசு தேய்க்கிறது, அவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பேசுகிறது. எங்கள் ஊர் பேர் பார்த்திங்கன்னா கண் கொடுத்த வணிகம். எங்கள் ஊரில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு கண் தெரியாதவங்க வந்து அபிஷேகம் பண்ணால் அந்த கண்ணுதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் தான். நயனவர தேஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த சிவனோட பேர். அங்கே இருக்கவங்களுக்கு அந்த அருமை தெரியாது, ஆனால் அது வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் அங்கே வரும்போது தான் அதோட அருமை எங்களுக்கு என்னென்னு தெரிய வந்துச்சு. வெளில போனான்னா இந்தமாதிரி ஏரி இந்தமாதிரி இடத்துக்கு போவோம். ஏன்னா அந்த தண்ணியை பார்க்கும்போது எங்கள் ஊர் குளத்தில் நான் குளிக்கிற மாதிரி, எங்கள் ஊருக்கு ஏரியில் நான் நிற்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எனக்கு வரும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போனேன். அதாவது தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போகிறத விட நாங்கள் என்றைக்கு ஊருக்கு போகிறோமோ அதான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி. தாய்மண்ணில் ஃபஸ்ட்டு காலடி வைக்கும்போது அந்த மூமெண்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. நம்ம நாட்டில் தான் நிற்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் வந்து பேரண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க நம்மளை பேசும்போது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்குது. என்ன தான் காசு கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அவங்க அதை கட்டி அணைச்சி அந்த முத்தம்பர் அந்த ஒரு இதுக்கு எதுவுமே ஈடாகாது. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்குறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அப்படிங்கும்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ரூமில். ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே வந்து தன் கூட இருக்கவங்கள கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. உடம்பு சரியில்லையா, உனக்கு என்ன மாத்திரை வேணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது சிங்கப்பூரில் இருக்க வெளிநாட்டு ஊழியர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் தூக்கம் மட்டும்தான். அப்போ அந்த 6 மணி எந்திரிக்கும் போது அந்த அலாரம் அடிக்கும் போது இன்னும் 5 நிமிஷம் கிடைக்காத தூங்குறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் தூக்கம் மட்டும்தான். ஊரில் இருந்தால் தனிமையாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, உங்களை தனிமையாக இருக்கவும் விட மாட்டாங்க. உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நூத்துக்குமார்னு சொல்லிட்டு, அவங்க கூட இருந்தாவே டைம் போகிறதே தெரியாது. அவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது, அவங்க கூட எங்கேயா வெளில போகிறது, எங்கேயும் போயிட்டுருக்கோம். என் கூட 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையும் என் கூட தான் ஒன்றா படித்தாப்புல. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாப்புல, எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டாப்புல. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட என்கிட்ட சொல்லுவாப்புல. ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு கவிதை சொல்லணும்னா உடனே சொல்லுவாப்புல. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான். காலையில் 6 மணிக்கு ரூம்லேருந்து எழுந்து வேலையில் 8 மணிக்கு போய் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு நைட்டு 10 மணி வேலை இருந்துச்சுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரூமுக்கு வரதுக்கு 12 மணி ஆகும். சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு திரும்பி 2 மணி 1 மணி ஆகும். திரும்பி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு போனோம். ஒரு பறவை வளர்க்க மாதிரி தான். தெளி காலைல கூட்டை விட்டு வெளில போயிட்டு குடும்பத்துக்காக இற தேடிட்டு திரும்பி குடும்பத்துக்குள்ளே கூட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிக்கிறோம். எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே இந்த 4 சோத்துக்குள்ளே மட்டும்தான். எங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஏன்னா வீட்டிலேருந்து யாரும் ஃபோன் மாட்டாங்களா, ரிலேட்டிவ் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்களா, மெசேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே வீட்டுக்கு தான் கால் பண்ணி பேசுவேன். ஃபஸ்ட்டு அம்மாட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிப்பேன். அம்மாட்ட தான் பேசுவேன் எதாக இருந்தாலும். என்னம்மா பண்ணுறீங்க? ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிவிடுங்க.
எங்கள் அம்மாவோட ஆசை வந்து வீடு கட்டணும், சொந்த பந்தத்துக்கு மாதிரி வீடு கட்டி வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நான் 11th படிக்கும்போது எங்கள் வீட்டோட பேஸ்மெண்ட்டு போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அப்படியே தான் இருந்துச்சு, வீடு கட்டவே முடியலை. நான் இங்கே சிங்கப்பூர் வந்து தான் வீடு கட்டினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. இப்போ கூட வீடு குடி போனாங்க, ஆனால் இவ்வளோ ஆசைப்பட்டு அம்மா கட்டினாங்க, அந்த வீட்டுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை மட்டும்தான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஹால், ஹால் இது, இது கிச்சன் ரூமு, கிச்சன் நம்மளது, இது ஸ்டோர் ரூம் நம்மளது, இது சாமி ரூம் நம்மளது, இது பெட்ரூம் இது. அப்போ என்னோடய ஸ்கூல்மேட்டு A3 கிளாஸ்மேட்டு பசங்கள்லாம் போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கும்போது, எங்கள் அப்பா அந்த இடத்துல நான் இல்லையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் கூட படித்த பையன் பையன் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அப்போ நம்ம பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதார். அதை நான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா தான் அப்பாவோட திட்டினாலும் போனாலும் அந்த பாசம் இன்றைக்கும் அப்பாவுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்போட இருந்தாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உள்ள அவ்வளோ பாசம் ஒருத்தோட தான் இருந்திருக்கு. தன்னலம் பாராமல் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாருமே தான் வெளிநாட்டு ஊழியர்கள். அதாவது தன்னோட சார்ந்தவர்கள் நலன் கருதி தன்னலம் பார்க்காம கஷ்டப்படுறோம். அப்படி வீடியோ காலில் பார்த்துட்டு அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான், அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அதோட எங்களோட அந்த நாட்கள் போயிடும். தக்காளி சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாப்புல. காலையில் 7 மணிக்கெல்லாம் மூஞ்ச கழுவிட்டு வந்து, அம்மா சாப்பாடு என்ன இருக்குது, தக்காளி சாதம் செய்யு, தக்காளி சாதம் செய்யு தான் சொல்லுவோம், வேறு ஒன்றும் அவ்வளோ விரும்பாது. சரி, நீங்கள் தக்காளி சாதம் சாப்பிடும்போது ஆசையாக இருந்துச்சு, ஸோ அம்மாவுக்கு கால் பண்ணி எப்படி வெயிட் பண்ணுறதுன்னு கேட்டேன். அவங்க சொல்ல சொல்ல நான் சமைச்சேன். இங்கே நாளாக சாப்பிட்டேன் தக்காளி சாதம், நான் அந்த ஈடுக்கு எதுவுமே கிடையாது. அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு ஈடுமே இல்லை. நீ சமைக்கிற மாதிரி வரலாமா? எனக்கு இந்த எழுத்து இந்த பேச்சு மேலே ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் 6வது வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு அக்காவை பார்த்து தான் நான் பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து அப்போ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பாராட்டினாங்க. அது எனக்குள்ளே ஒரு தோணுச்சு, ஓகே பேச்சு போட்டியில் சேர்ந்தால் நம்மளையும் பாராட்டுவாங்க, நம்மளுக்கும் பரிசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பேச்சு போட்டியிலலாம் ஸ்கூலில் அந்த மாதிரி காம்படிஷன்லாம் கலந்துப்பேன். அப்போ வந்து தம்பி என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஒரு கம்பீரமாக போல்டாக நல்லா பேசுகிறீங்கக்கா, உங்களை பார்த்து எனக்கும் இந்த மாதிரி பேசணுன்ற ஆசை, எனக்குள்ளே ஒரு ஆர்வமாக இருக்குது, எனக்கு எப்படிக்கா இதெல்லாம் எப்படி பேசுறது போகிறது, எனக்கு ஏதாவது ஹின்ட்ஸ் கொடுங்க அப்படின்லாம் தம்பி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மனப்பாடமாக படித்தோம், அதை வந்து ஒப்பிச்சோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாதாரணமாக பேசணும், ஆனால் வந்து நம்ம பேச்சில் வந்து ஒரு கம்பீரம், ஒரு அழுத்தம் திருத்தம் இருக்கணும் அப்படின்லாம் நான் தம்பிக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேச்சு போட்டியே மைக்கில் பேச சொல்லிட்டாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு மைக்கு. அதுவும் அந்தளவுக்கு எங்கேயும் பேசுனது கிடையாது. எல்லோரையும் பார்க்கும்போது, ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். எல்லாருமே கைத்தட்டி கிண்டல் பண்ணாங்க, சிரித்தாங்க. அப்போ எங்கள் அக்காட்ட சொல்லி அழுதேன். அப்போ எங்கள் அக்கா சொன்னிச்சு, இன்றைக்கி சிரித்தவங்களை பார்த்து நாளைக்கு கைத்தட்டாங்க வையே அப்படின்னு சொன்னாங்க. கள்ளி ஒளிகெழுப்பி கடல் அலைகள் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி. ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கண்ணாடி பார்த்து பேசுவேன். கண்ணாடி பார்த்து பேசி நம்மளோட முக பாவனைகள் எப்படி இருக்குது, நம்மளோட உச்சவிருப்பு எப்படி இருக்குது, நம்மளோட ஐ கான்டாக்ட் எப்படி பார்க்குறோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுக்கு போனாலுமே இந்த மேடை பயங்கிறது எனக்கு இறையவே கிடையாது. எத்தனை பேருக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேச போகிறோம், நம்ம எதுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு வந்துச்சு. புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிபழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லிதழில் மெல்லியராய் வித்தகர நகையாகி சொல்லுக்கு சொல் சுவை கூட்டும் செந்தமிழே வாலியவே. 6வது படிக்கும் பொழுது கவிதையெல்லாம் பேச்சு போட்டியே எல்லாத்துக்கும் போகக்குள்ள, அப்புறமா பார்க்கும்போது தான் நல்லா பேச்சு திறன் வரும்பொழுது நாங்கள் ஒரு ஊக்கப்படுத்தினோம். இப்போ 7வது படிக்கும் போது சுதந்திரத்தப்போ ஒரு கவிதை, பாரதிதாசனோட கவிதை ஒன்று இருக்கும், எல்லோரும் வாருங்கிற தலைப்பு, அதில் பேசினேன். அதில் பேசும்போது எந்த அக்காவை பார்த்து நான் பேச்சு பிள்ளை சேர்ந்தனோ அந்த அக்கா செகண்ட் ப்ரைஸ், நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்.
ஆனால் நான் அவங்கள வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஃபஸ்ட் ப்ரைஸும் சொல்லும்போது அப்படியெல்லாம் கிளாப் பண்ணும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளால் ஒருத்தவங்க இந்த அளவுக்கு பேசி அவங்க முன்னாடி வந்திருக்காங்கங்கிறது நம்மளுக்கு பெருமை தானே. என்னால் முடியாததை தம்பி தொடர்ந்து செய்யணும், நிறைய போட்டியிலெல்லாம் கலந்து நல்ல வெற்றி பெறணும். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை பற்றி எழுதணும்னா அது வந்து எழுதுறத விட அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அதாவது என்னோடய ஃப்ரெண்டு சீமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, நீ எழுத்தெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுற, பேசுகிறதெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது மூலமாக போடு, அது 40 பேர் பார்க்குறாங்கன்னா அது 4 பேருக்காக போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். காற்றின் மொழி. காதலே, உன்னை காற்றைப் போல உணர்கிறேன், உன்னை காண விளையும் என் கண்களுக்கு ஏன் உன் உண்மை உருவம் காட்ட மறுக்கிறாய். காற்றின் மொழியையும் கவிதையாக்கி உன் கண்களுக்கு விருந்தாக்க விரும்புகிறேன், நீயோ கண்களை மூடிக்கொண்டு கனவுலகில் திளைத்திருக்கிறாய். சின்ன சின்ன வீடியோ பண்ண ஆரம்பித்தேன், இன்றைக்கி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிக்கிட்டு நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தனிமை. இரு பறவைகள் ஜோடியாக சுற்றித் திரிவதை காணும் ஒற்றை பறவைக்கு மட்டுமல்ல தனிமை. நிழலில்லா நிலவும், இலையில்லா கிளையும், துணையில்லா பறவையும் சொல்லியதாம் தனிமை என்றும் நிரந்தரம் அல்ல. நான் வந்து ஒரு வருஷமாக வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் 11 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணு. சில பேர் வந்து அடுத்த வீடியோ எப்போ அடுத்த வீடியோ அப்போன்னு சொல்லுவாங்க. சில பேர் டாபிக் அவங்களே சொல்லிடுவாங்க, அடுத்த டாபிக் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அன்பே, உன்னோடு தன்மையை பேசிடுவான். நான் வேலையை முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வரும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஃபோன்லேயே டைப் பண்ணி வச்சுப்பேன். டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசி அதை வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணேன். உன் கண்ணை பற்றி கவி எழுதி கவிஞனாக ஆசை, உன்னை மீண்டும் பிறக்கச் செய்து உன் மழலை பேச்சு கேட்க ஆசை, வானவில்லை வளையமாக வளைத்து உனக்கு வளையலாக அணிந்திட ஆசை. இந்த சர்க்கியூட் பிரேக்கர் டைமில் வந்து நிறையா ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு, அதை வச்சு நிறைய கவிதைகள் எழுதுனேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு போனோன்னா சான்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எதிர்கால திட்டம்னா ஊரில் போயிட்டு அப்பா அம்மா கூட செட்டில் ஆகணும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்க கஷ்டப்படும் போது அவங்க வயசான காலத்தில் அவங்க கூட இருந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக ஒரு கவிதை எழுத முடியுமா? அது பேசியது வந்து பரிசுலாம் வாங்கிட்டு வந்து பாராட்டுகள் எல்லாம் செஞ்சதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் நேரடியாக போய் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நான் பேசினா இது எதுவுமே எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்ததில்லை, நேரில் வந்து பார்த்ததே கிடையாது இது வரைக்குமே. ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்க. அளவுக்கு மீன் சந்தோஷத்தில் பறக்கிறேன்னு எங்களே, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உயரணும் எங்கள் பிள்ளை, அதுதான் எங்களுக்கு வேணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு தம்பி நிறைய இந்த ஸ்பீச்சில் வந்து நிறைய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். மேடையில் ஏறி பேசணும். நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு 10-20 பேருக்கு முன்னாடி மேடையில் ஏறி நம்ம பேசணும், இது ஒரு ஆசை இருக்குது. நாங்கள் வெளிநாடு வந்ததுக்கு காரணமே எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக வெறும் பேரளவில் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் கடந்து போன வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எங்களோட சில வழிகள் மட்டும்தான் எங்களுக்கு நினைவுகளாகவே எஞ்சி நிற்குது. ஒரு தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகைகள்லாம் எங்கள் சொந்த பந்தத்தோடு கொண்டாட முடியலங்கிற இயக்கங்கள் மனசில் நிறையவே நிறைஞ்சு கிடக்குது. நாங்கள் என்றைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே. அந்த ஒரு நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். அது வரைக்கும் என்னோடய கவி பயணம் தொடரும். என்றும் அன்போடு உங்கள் மனு. நன்றி, வணக்கம்.